வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிகினர்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம். அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஒரு 20 days பிஃபோர் 200 ரூபாயில் நம்ம வந்து ரெஃபர் பண்ணியிருந்தோம். அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 550 ரூபாய் வரையும் போச்சுங்க. நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை கொடுத்துட்டு இப்போ மார்க்கெட்டோ டவுன் ட்ரெண்ட் போகும்போது ஆல்மோஸ்ட் நியர் ஒரு 400 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 600 ரூபாய் ரீச் பண்ணுறதுக்கு எல்லா ஃபண்டமெண்டலாகவும் அந்த ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் இயர் ஆன் இயர் அவர் பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட் ஏர்னிங் பர் ஷேரு எல்லாமே நல்ல ஒரு ஹையாக கொடுக்குது. ஸோ மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்டில் எகெயின் வந்து நமக்கு ஒரு ஆஃபர் மாதிரி கிடைக்குது. ஸோ இந்த மார்க்கெட் பார்த்திங்கன்னா என்ன ஒரு டவுன் ட்ரெண்ட் உழுகுது அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு இதை விட ஒரு லோ ப்ரைஸில் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக பை பண்ணலாம். இந்த ஸ்டாக் என்ன செக்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் செக்டர் ஸ்டாக்குங்க. கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கு ஒரு பெரிய பெரிய ப்ராஃபிட்டை ஈஸியாக புக் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக இது உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணிக்கோங்க. செகண்டாக ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. ஸோ மிஸ் பண்ண வேணாம். ஃபஸ்ட் என்ட்ரிலே நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் ஒரு 20 days பார்த்திங்கன்னா 200% ப்ராஃபிட்டாக இன்வெஸ்டர் புக் பண்ணியிருப்பாங்க. நம்ம ரெஃபர் பண்ணதை பார்த்துட்டு இந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ணி பை பண்ணியிருந்தா. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. ஸ்டாக்கோட நேம் பார்த்திங்கன்னா NDTV 388 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் அண்டு டிவி செக்டர் ஸ்டாக்குங்க. ஒரு நியூஸ் சேனல் கண்டிப்பாக அந்த ஸ்டாக் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இருக்கும்போது இந்த ஷேர் மார்க்கெட் நியூஸே பார்த்திங்கன்னா இந்த NDTV அலௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு ஒரு ஃபெமிலியரான ஒரு ஸ்டாக்கு. இப்போ பார்த்திங்கன்னா 5% மார்க்கெட் டவுனால் ஒரு லோயர் சர்க்கியூட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. பட் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா மார்க்கெட் எகைன் ஒரு ஃபெல்லப் கொடுக்கும்போது மேலே போகும். மண்டே பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் இதை விட ஒரு லோயஸ்ட் ப்ரைஸில் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக பைக்கணும். ஏன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா நாஸ்டாக் 198 புள்ளிகள் நெகட்டிவாக இருக்காங்க. எஜே மார்க்கெட் சிங்கப்பூர் மார்க்கெட் பார்த்திங்கன்னா 120 புள்ளிகள் நெகட்டிவாக இருக்காங்க. ஸோ நாளைக்கு மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபெல்டவுன் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 100 புள்ளிகள் நெகட்டிவாக தான் ட்ரேட் ஆகும். ஸோ இதை விட லோயஸ்ட் ப்ரைஸில் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பை பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டலைஸ் பார்த்தலாம். மார்க்கெட் கேப்டைஸ் பார்த்திங்கன்னா 2501 கோடி, வேல்யூ லேக்ஸில் பார்த்திங்கன்னா 727 லேக்ஸில் இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 20 days அவரேஜ் வேல்யூ பார்த்திங்கன்னா 601445. நல்ல ஒரு ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான ஒரு மார்க்கெட் கேப்டைஸ் வச்சுருக்காங்க. வால்யூமும் ஹையாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ 4 ரூபாய், பீட்டா வெளியே 0.63. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 50 தள்ளி விட்டுடாமல் ஓன் இஸ் ஓன் பற்றச்சு ட்ரேடாகிட்ருக்காங்க. புக் வெளியே 39.82 ரூபாய் இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட ஏர்னிங் பர்ஷியர் 13.50, ப்ரீவியஸ் இயரான இயரோட 8.79 ஹையாக இருக்காங்க. பிஇ ரேஷியோ 28.74, செக்டார் பிஇ பார்த்திங்கன்னா 22.16, பிபி பார்த்திங்கன்னா 9.75 இருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டலாக நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பையன் கால தான் இருக்காங்க. இந்த NDTV இன்வெஸ்டருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வீக்காக பாருங்கள் ஒரு பெரிய லாஸுங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் சொன்னல 600 ரூபாயிலேருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் ஆயிருக்காங்க. ஸோ வந்து 17% லாஸ் கொடுத்துருக்காங்க. 1 மந்த் தான் 5% ப்ராஃபிட்டு. பட் 3 மந்தாக பாருங்கள் நான் சொன்ன மாதிரி 124% நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. 6 மந்தாக பார்த்திங்கன்னா 55% ப்ராஃபிட்டை புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. 1 இயராக 282%, 2 இயராக பாருங்கள் 1058%, 3 இயராக பார்த்திங்கன்னா 1095% நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இன்வெஸ்டருக்கு நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை தான் புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த 1 வீக் மட்டும் மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட் போகும்போது 17% லாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு லாஸும் தான் கண்டிப்பாக நம்ம ரெக்கவரி இல்லைன்னா எகைன் ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருக்கும். NDTV-யோட ஷேர் ஹோல்டர் பேட்டர்னாக பார்த்தலாம். இந்த ஸ்டாக் மெயினாக பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் பார்த்திங்கன்னா 61% ப்ரொமோட்டர்ஸ் ட்ரேட் ஆகிருக்காங்க. ஸோ ஒரு ஹை ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் தான். 50 above இருந்தாலே நல்ல ஒரு பயங்கால். அவங்க 61 above இருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபாரின் இன்வெஸ்டர் 15% நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பப்ளிக் பார்த்திங்கன்னா நம்ம 24% இந்த ஸ்டாக்கில் ட்ரேட் ஆகிட்டுருக்கோம். ஸோ இந்த ஸ்டாக் மெயினாக பார்த்திங்கன்னா ஷேர் ஹோல்டர் பேட்டர் நல்ல ஒரு கிளியர் அண்ட் கிறிஸ்டலாக நல்ல ஒரு பயங்காலில் தான் இருக்காங்க. NDTV-யோட 1 day கேண்டில்ஸ்டிக்காக அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். லாஸ்ட்டு ஒரு 6 days பார்த்திங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர் அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட். ஸோ பெரிய ப்ராஃபிட் ஈஸியாக புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரெக்கவரி பண்ணிட்டு வெளில வந்துடலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா 1 மந்த் பிஃபோர் பார்த்தீங்கன்னா இதே ஸ்டாக்கு 200 ரூபாய் தான் ட்ரேட் ஆகிருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஏன் மார்க்கெட் ஒரு டவுன் ஆகும்போது திரும்பி ரெக்கவரி ஆக முடியல, அதெல்லாம் எடுத்துகிட்டு வெளில வந்துட்டு இருக்காங்க. பட் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு மிட் ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது, அதை பார்த்திங்கன்னா ஒரு லோயஸ்ட் போகாமல் ட்ரேட் ஆகுது அப்படின்னா லோயஸ்ட் ப்ரைஸாக கண்டிப்பாக கிடைக்கும்போது நீங்கள் பை பண்ணுங்கள். ஏன்னா இது பவுன்ஸ் பேக் கொடுத்து மேலே வரதுக்கு இந்த ஸ்டாக்கு 100% வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஆர்எஸ்ஐ, எம்ஏசிடி, ஏடிஎக்ஸு, சூப்பர் ட்ரெண்ட் எல்லாமே நல்ல ஒரு பயங்கால் கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா கரண்டாக மார்க்கெட்டில் 388 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த் நீங்கள் ஹோல்ட் பண்ணால் போதும் கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை 520 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ஷார்ட் டைமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30% ப்ராஃபிட்டை ஈஸியாக புக் பண்ணி கொடுக்கும். இதே ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு லாங் டேர்ம் ராலிக்கு எடுத்துகிட்டு போகலாம்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. நெஃப்டி 50 அனலைஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டாக் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா பெரிய பெரிய ப்ராஃபிட்டை ஈஸியாக புக் பண்ணி கொடுக்கும்.